தமிழ் ஓசை வணங்கும் நாடக மேடை வேலை வர வேண்டும். வானொலி சித்திரம். வானொலிக்காக எழுதியவர் நாகராஜா. தேன் தமிழ் ஓசைக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். சார் 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 நில்லுங்க சார். அட சார் நில்லுங்க சார். என்ன நீங்க பாட்டு உள்ள போயிட்டு இருக்கீங்க? நான் இந்த ஆபீஸ் டைரக்டர் பாக்கணும்பா. என்ன விஷயமா டைரக்டர் பாக்கணும்? பேப்பர்ல கிளார்க்கு தேவைன்னு போட்டிருந்ததை பார்த்தேன். அதான் டைரக்டர் நேரா பார்த்து அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். அப்ளிகேஷன் விஷயமா என்ன பார்க்க யாராவது வந்தா ஒருத்தரையும் உள்ள விடாதேன்னு டைரக்டர் சொல்லிருக்காரு. வேணும்னா வேற யார் மூலமாவது முயற்சி பண்ணி பாருங்களேன். என்னப்பா மணி? சார் யார் இவரு? ரொம்ப நேரமா நிக்கிறாரு சார். இவரு சார் என் பேரு தங்கராஜு. நான் ஏற்கனவே ஒரு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அதை மூடிட்டாங்க சார். இந்த நிறுவனத்துல கிளார்க் வேலை காலி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சரி சார், எனக்கு கிளார்க் வேலையை பார்த்து 10 வருஷம் அனுபவம் இருக்கு சார். சான்றிதழ்கள் எல்லாம் வச்சிருக்கேன். பரவாயில்லையே. இப்போதைக்கு எனக்கு வேலை இல்லை சார். கல்யாணம் ஆனவன். இந்த நிறுவனத்துல எனக்கு யாரையும் தெரியாது சார். சொல்லுங்க. உங்களை எனக்கு முன்ன பின்ன தெரியாது. இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். இந்த உதவி செய்தீங்கன்னா நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். சரி, முயற்சி பண்ணி வாங்கி தரேன். அடுத்த வாரம் வாங்க சார். நான் உங்களை தான் சார் நம்பியிருக்கேன். கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. என்னங்க மறுபடியும் அப்ளிகேஷனா? இது அப்ளிகேஷன் இல்ல பரிமளா, நான் வேலை தேடி போன கம்பெனில இருக்கிற சூப்பரண்டுக்கு எழுதுற கடிதம். என்னங்க இது? அந்த கம்பெனில தான் உங்களுக்கு இன்னும் வேலையே கிடைக்கலையே. அதுக்குள்ள அங்க உள்ளவர் உங்களுக்கு எப்படி பழக்கம்? அந்த ஆபீஸ்ல ஒரு பியூன் இருக்கான். அவன் தெரிஞ்சவன் மூலமா போனா தான் வேலை கிடைக்கும்னு சொன்னான். அதனாலதான் அந்த ஆபீஸ்ல இருக்கிற சூப்பரண்டை பிடிச்ச. அவரு முயற்சி பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் எங்க கடிதம் வேற எழுதுறீங்க? இந்த பாரு, அவருக்கு இருக்கிற வேலையில மறந்துட்டார்னா அதுக்காகத்தான். சரி சரி, அவரு வேலை வாங்கி கொடுப்பாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? பரிமளம், இதுக்கு முன்னாடி வேலை தேடி போன கம்பெனில அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஆர்டர் வரும் ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு? அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கே வேலையை கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். நிச்சயமா வேலையை வாங்கியே தீருவேன். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? நான் தான் சார் தங்கராஜு. என்ன ஞாபகம் இல்லீங்களா உங்களுக்கு? ஓஹோ, இந்த சப்கான்ட்ராக்ட் விஷயமா கேட்டு வந்தீங்களே சார். நான் அப்பாயின்மெண்ட் விஷயமா அன்னைக்கு பாத்தேன் சார். நான் உங்களுக்கு லெட்டர் கூட போட்டிருந்தேனே. அடடே, அது நீங்க தானா? எனக்கு இப்பதான் சார் ஞாபகமே வருது. உட்காருங்க, உங்க லெட்டர் கிடைச்சது, படிச்சேன். ஆமா, வேலை கிடைச்சிருச்சா சார்? நான் வேலை விஷயமா தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே. எஸ் எஸ் சொல்லியிருந்தீங்க. சாரி மிஸ்டர் தங்கராஜ், என்னோட வேலை பெழுவுனால நான் மறந்துட்டேன். ஆமா, எப்ப வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டீங்க சார்? இது வரைக்கும் நான் போடல. நான் இப்ப எழுதி கொடுத்துட்டுமா சார்? அதனால பரவாயில்ல, உடனே ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க, மேல சேர்த்துறேன் நான் சார். நான் கல்யாணம் ஆனவன், வேலை இல்லாம இருக்கேன் சார். நீங்க மனசு வச்சா போதும். கவலைப்படாதீங்க, 2 நாள் கழிச்சு என்ன வந்து பாருங்க. அதுக்குள்ள நான் நிச்சயமா ஏற்பாடு பண்றேன். அதோ அந்த சீட்ல உட்கார்ந்து அப்ளிகேஷன் எழுதி கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். என்னங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. எங்க இருந்து? ஏதோ கம்பெனில இருந்து. நான் நினைச்சேன் நாதன் சார் தான் அனுப்பிச்சிருப்பாரு. கொண்டா பிரிச்சு பாப்போம். என்னங்க, என்ன எழுதி இருக்காங்க? அது அந்த கம்பெனில இருந்து வரல, வேற கம்பெனில இருந்து வந்திருக்கு. எந்த கம்பெனியா இருந்தா நமக்கு என்னங்க, வேலை கிடைச்சா சரி. சரி, என்ன எழுதி இருக்குன்னு படிங்க. நாளைக்கு நேர்முகத் தேர்வா, பாஸ் பண்ணா 6 மாசம் தற்காலிகமா வைப்பாங்களா. முத மாச வேலையை பார்த்துட்டு தான் சம்பளம் எவ்வளவுன்னு தீர்மானிப்பாங்களாம். அதனால என்னங்க இதெல்லாம் துக்கடா கம்பெனி பரிமளா. வேலை செஞ்சா நாதன் சார் வேலை செய்யற கம்பெனியில தான் வேலை செய்யணும். அந்த ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு வெளியில சொன்னாவே நமக்கு பெருமை. அது சரி, ஏங்க பெருமையா நமக்கு சோறு போடுது.
பெருமை சோறுபடாது, கௌரவத்தை கூட்டும். அந்த கௌரவம் தான் நம்ம செல்வாக்குள்ள மனுஷங்களா ஆக்கும். சரி சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. எதுக்கும் நாளைக்கு இந்த கம்பெனி நேர்முக தேர்வுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்க எங்க வேணாலும் போங்க. நீ சொல்றது தேன் சாப்பிட்ட வாயால விளக்கண்ணிய குடிங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சார், ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லிருந்தீங்க. அடடே தங்கராஜா, பரவாயில்லையே, கரெக்டா ரெண்டு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. சார், எனக்கு வேற ஒரு கம்பெனில இருந்து இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு சார். இந்த பாருங்களேன், இந்தாங்க. ஆமா, அட்டெண்ட் பண்ணீங்களா? இல்ல சார். ஏன் சார்? நான் உங்க கம்பெனில வேலை செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் சார். வெரி குட். நான் கம்பெனிக்கு பொருள்கள் வாங்க அப்பப்ப டைரக்டரோட கார்ல போவேன். அவரோட போறப்ப அவர்கிட்ட உங்களை பத்தி பேசுறேன் சார். நான் வழக்கமா சொல்றதே மறுபடியும் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நான் உங்களை தான் சார் நம்பியிருக்கேன். நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா எனக்கு வேலை வாங்கி தர முடியும். நான் தான் உங்களுக்கு உதவுறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க கவலையே படாதீங்க, எப்படியாவது உங்களுக்கு வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப நன்றி சார், நான் வரேன் சார். வாங்க. எனங்க, வேலை விஷயம் என்னாச்சு? கிட்டத்தட்ட வேலை கிடைச்ச மாதிரி தான். ஏங்க, நாதன் சாரையே நம்பிக்கிட்டு இருக்கீங்களே, செய்வாரா? அவருக்கு ஆபீஸ்ல எவ்வளவு மதிப்பு தெரியுமா? தனி அறை, தனி ஃபேன், அது இதுன்னு பார்க்கவே ஒரு பந்தாவா இருக்கும். ஏங்க, அவர் பந்தாவா இருந்தா நமக்கு என்னங்க? என்ன நீ குதர்க்கமாவே பேசுற? எவ்வளவு பெரியவர், முன்ன பின்ன தெரியாத எனக்காக முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டப்ப நான் வேற இடத்துல முயற்சி பண்ணா அவர் மேல நம்பிக்கை இல்லன்னு அவர் நினைப்பாரா இல்லையா? நான் அதுக்காக சொல்ல வரலீங்க, நாளாயிக்கிட்டே போதுல, அதான் சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த முறை போறப்ப கண்டிப்பா எனக்கு நல்ல செய்தி தான் கிடைக்கும். என்ன உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கா? எல்லாரும் எல்லாரும் வரிசையில் உட்காருங்க. உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு வந்ததா? என்னது இன்டர்வியூ கார்டா? எனக்கு ஒன்னும் வரலையே. என்னங்க இது, உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இவங்க அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ வந்திருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடியே இங்க வந்து விசாரிச்சுட்டு இருந்தீங்க, இப்ப வெறுங்கையோட வந்து நிக்கிறீங்க. அது நான் நாதன் சார் கிட்ட ஏற்கனவே அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் கொடுத்திருந்தா இன்டர்வியூ கார்டு வந்திருக்கணுமே சார். சரி, நான் நாதன் சாரை பாக்கலாமா? ஐயோ, நாதன் சார் இன்னைக்கு லீவுங்க. என்னது, நாதன் சார் இன்னைக்கு லீவா? தயவு செஞ்சு அவர் வீட்டு விலாசத்தை கொஞ்சம் தரீங்களா? என்னங்க வீடு தேடி வந்திருக்கீங்க சார்? இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல கிளர்க் வேலைக்கு இன்டர்வியூ நடக்குது சார். ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. எனக்கு இன்டர்வியூ கார்டு கூட வரலையே சார். ஓஹோ, அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, நான் மேலிடத்துல உங்களை பத்தி சொல்லி இருக்கிறேன் சார். ஒருவேளை டைரக்டர் வேற யாரையாவது அப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டார்னா? எனக்கு தெரியாம எங்க ஆபீஸ்ல எதுவுமே நடக்காது. ஆபீஸோட சூப்பரிண்டே நான் தான். எனக்கு இன்னைக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க சார். நான் உங்களை தான் சார் நம்பி இருக்கேன். கவலைப்படாம போயிட்டு வாங்க, நாளைக்கு காலையில என்ன ஆபீஸ்ல வந்து பாருங்க, காரியத்தை முடிச்சிருவோம். அடடே, நீங்களா சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா சார், காலையில 8:30 மணிக்கே வந்துட்டேன் சார். கொஞ்சம் உட்காருங்க, போய் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். மணி சார், சூப்பரிண்டென்ட் வரலையா? வந்துட்டார் சார், முகாம் நம்பருக்காக போயிருக்காருங்க சார். இவர் யாரு? இவரு நாதன் சாரை பார்க்க வந்திருக்காருங்க சார். என்ன விஷயம் சார்? சார், நாதன் சாரை பார்க்க வந்திருக்கேன். அஃபிஷியலாவா அல்லது சொந்த விஷயமாவா? ஆபீஸ் விஷயமா தான் சார். அப்படின்னா விஷயத்தை சொல்லுங்க. நான் இங்க கிளர்க் வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் சார். உங்க பேரு? தங்கராஜ். தங்கராஜா? அப்படி எதுவும் அப்ளிகேஷன் என்கிட்ட வரலையே சார். நாதன் சார் உங்ககிட்ட பர்சனலா சொல்றதா சொன்னார? எதுவும் சொல்லலையே. நாங்க நேத்தே இன்டர்வியூ வச்சு வேற ஒருத்தருக்கு போஸ்டிங் போட்டோமே சார். ஆமா, இப்போதைக்கு இங்க வேலை ஒண்ணும் காலி இல்ல. மணி சார், நாதன் வந்ததும் B2 ஃபைல கொண்டு வர சொல்லு. சரிங்க சார். நல்ல ஏமாளி சார் நீங்க. கொஞ்சம் இருங்க, டீ சாப்பிட்டு வந்துடுறேன்.
என்ன சார் தங்கராஜ் நிக்கிறீங்களே, உட்காருங்க. இப்ப உங்க டைரக்டர் வந்துட்டு போறாரு. அப்படியா? அந்த வேலைய வேற யாருக்கோ குடுத்துட்டாங்களாமே. அதனால என்ன, கவலைப்படாதீங்க. நிறுத்தையா, உங்க அளப்பையெல்லாம் நம்பல. என்ன கழுத்தறுத்துட்டீங்க? கழுத்தறுத்திருக்கேன். வேற என்ன, நான் நேரா அப்ளிகேஷன் போட்டுதான போட்டுட்டேன். ஏன் போடுறதுதானே? நல்லா கேட்டியா ஒரு கேள்வி? ஏயா, நீதான் அதோ செய்கிற இதோ செய்யறேன்னு என்ன ஏமாத்தினியா? இன்னொரு முறை அந்த வார்த்தை சொல்லாதீங்க. நான் என்ன உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வேலையில சேர்க்கிறேன்? நான் சொன்னேன் பணம் வாங்கிட்டு ஏமாத்தினாதானா? ஏன் நெஞ்சில ஆசைய வளர்த்துட்டு இப்படி இழுக்கடிக்கிறது ஏமாத்துதாயா? உன்னை நம்பி இன்னொரு கம்பெனிக்கு வந்த இன்டர்வியூ கூட நான் போக வந்துட்டேன். ஏன் போயிருக்கிறது தானே? உன்னை நம்பி அந்த வாய்ப்பை இழந்த என் புத்திய செருப்பால அடிக்கணையா? இந்த பாரு, நீ எதனால வேணாலும் அடிச்சுக்க. முதல்ல இந்த பேப்பரை படிச்சு பாத்துட்டு அப்புறம் அடிச்சுக்க. என்னது? படிச்சு பாரு. என்னத்த படிச்சு பாக்கிறது? கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆமா, நான் மேலிடத்துல நேர சொல்லி இந்த உத்தரவை வாங்கினேன். இங்க உள்ள டைரக்டருக்கு கூட அது தெரியாது. இப்ப சொல்லு, நான் உன்னை எப்படி ஏமாத்தினேன்? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். சார், நான் பேசுறதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருக்கு சார். மிஸ்டர் தங்கராஜ், எதுக்கும் வேலை வரணும். சமயம் பார்த்து சொல்ல வேண்டிய நேரத்துல சொன்னாதான் காரியத்தை சாதிக்க முடியும். நான் அவசரப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்க. சார், சார், உங்களுக்கு முன்னாலே நான் ரொம்ப ரொம்ப சின்னவன் சார். நீங்க என்ன ரொம்ப புகழவும் வேண்டாம், உங்களை தாழ்த்திக்கவும் வேண்டாம். எப்பவுமே அவசரப்பட்டு மட்டும் வார்த்தைகளை கொட்டாதீங்க. நல்ல வேலை இன்னும் ஆபீஸுக்கு யாருமே வரல. அவங்க எல்லாம் வந்தப்புறம் இப்படி சத்தம் போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் சார்? ஏதோ தெரியாதனமா செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். சரி சரி மிஸ்டர் தங்கராஜ், நாளைக்கு வந்து கரெக்டா டியூட்டியில சேர்ந்துருங்க. இப்ப வீட்டுக்கு போயிட்டு வாங்க. வேலை வர வேண்டும். வானொலி சித்திரம் கேட்டீர்கள். வானொலிக்காக எழுதியவர் நாகராஜா. இந்த நாடகத்தில் பங்கேற்றியவர்கள் கல்யாணி, ஆதி ரமணி, சுகணேஸ்வரன் மற்றும் கீதா. தேன்தமிழ்காக தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். எமது அன்பிற்கினிய நேயர்களே, வாராவாரம் நாம் புதிய நாடகங்களை உங்களுக்காக ஒளிபரப்பி வருகின்றோம். எமது நாடகங்களை பார்த்தும் கேட்டும் மகிழும் நீங்கள் எமது நாடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துவதன் மூலமாக எமக்கு உங்கள் ஆதரவினை தாருங்கள். உங்கள் ஆதரவில்தான் எங்களுடைய வளர்ச்சி தங்கியுள்ளது. மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பட்டனை அழுத்துவதன் மூலமாக எமக்கு ஆதரவு தருவதோடு எமது இணையதளத்தில் இணைந்திருந்து எமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்தது.